சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஈவினிங் நேரத்தில் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யலான் இருக்கிறேன். அதில் வந்துட்டு இது வந்து பொட்டேட்டோ கிரிப்சி ரோல். இது எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் குடும்ப சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு நல்லா மசிய வச்சுருக்கேன். அரை கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோண்டிட்டு மசி வச்சுருக்கேன். நாலு பிரெட்டை அரிஞ்சு நான் வந்து லைட் சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது மிக்சியில் வந்து நம்ம தூள் போட்டு பண்ணிக்கலாம். பிரெட்டை நுணுக்கி வச்சுருக்கேன். இதில் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான உப்பு, வெங்காயம் 2 வெங்காயத்தை சன்னமான மாதிரி பொடிசாக வச்சு வச்சுருக்கேன். ப்ரெட்டு நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு ஒரு நாள் ரொம்ப வெந்துடுச்சுன்னா ஈரம் ஆகிடும், உங்களுக்கு அது உருட்ட வராதுன்னா கொஞ்சம் கான் போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு அது கான் போட்டு போடுறதுக்கு தேவையில்லை, கரெக்டாக இருக்குது. இப்படின்னா கொஞ்சம் கான் போட்டு தேவை யூஸ் பண்ணிக்கலாம். கான் போடு 2 ஸ்பூனு, ஒரு அரை கிளாஸ் தண்ணி இல்லை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரொம்பவும் திக்காக வேணாம், ரொம்பவும் தனியாக வேணாம். இந்த ஷேப்பில் உருட்டிக்கிட்டு இந்த ஷேப்பில் பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெயை வந்துட்டு லைட் சிம்மில் வச்சுருக்கேன். எண்ணெய் கஞ்சிட்ருக்கு, சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இது ஒன்று ஒன்றா வச்சோம்னா கருகிடும், அதுக்காக நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம பரட்டி பரட்டி போடணும். ஒரு சைடு வந்துச்சுன்னா இன்னொரு சைடு வந்து நம்ம இதை எடுத்து போடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம்.
இங்கே பாருங்கள் கிரிப்ஸி பொட்டேட்டோ ரோல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஈவினிங் நேரத்தில் கிட்ஸுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மின்ட்டு சட்னியோ சாஸோ வச்சு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.